ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதில் இருக்கக்கூடிய கதைகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், நீங்கள் கேட்கலாம். அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்திருக்கிறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ப்ளீஸ், ஓகேவா? கண்டிப்பாக நம்ம சேனலேருந்து போடக்கூடிய கதைகள் உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் மூலமாக கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு கதை சுட்டி கதைகள், அதாவது படித்ததில் பிடித்த குழந்தைகளுக்கான கதைகள். ரொம்ப குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த கதையை சொல்லலாம். ரொம்ப இரவு நேரத்தில் சொல்லக்கூடியது, பொழுதுபோக்கு நேரத்தில் குழந்தைங்க வந்து கதை வேணும்னு கேட்குறப்போ இது மாதிரியான கதைகள் சொல்லலாம். ஸோ படித்ததில் பிடித்த கதை ஒரு சுட்டி கதை, இளவரசி கூட்டல் மோதிரம் சமம் கல்யாணம். இளவரசியும் மோதிரமும் சேர்ந்து ஒரு கல்யாணம் நடக்குது, எப்படி அப்படிங்கிறது தான் ஒரு சரித்திர கதையாக இந்த வீடியோவில் கேட்கலாம். வெகு காலத்திற்கு முன் ஒரு நாட்டை அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான். அவனுக்கு பேரழகியான ஒரு மகள் இருந்தாள். அவளை திருமணம் செய்து கொள்ள பலரும் போட்டி போட்டுக்கொண்டு வந்தனர். ஆனால் அரசனோ, யார் என் மகளின் கையில் உள்ள மோதிரத்தை அவளுக்கே தெரியாமல் எடுத்து வந்து தருகிறாரோ அவருக்கே தன் மகளை திருமணம் செய்து வைப்பேன் என்று கூறினார். இளவரசியின் கையில் உள்ள மோதிரத்தை எப்படி எடுப்பது என்று பலரும் சிந்தித்தனர். ஆனால் வழி ஒன்றும் தெரியவில்லை. ஏனென்றால் யாருமே பார்க்க முடியாத வண்ணம் அரண்மனை அந்தப்புறத்தில் பாதுகாவலுடன் தங்கியிருந்தாள் இளவரசி. அந்த நாட்டில் இருந்த எழிலன் என்ற இளைஞன் எப்படியும் இளவரசியை மணப்பது என்று முடிவு செய்தான். தன் நண்பன் ஒருவனின் உதவியை வேண்டினான். அதற்கு அவன், கவலைப்படாதே, நீ உள்ளே மறைந்து கொள்ளக்கூடிய வகையில் பெரிய கடிகாரம் ஒன்று செய்கிறேன். அரசனும் இளவரசியும் இவ்வழியே வரும்போது நீ கடிகாரத்தினுள் இருந்து இனிய இசையை எழுப்பு. இளவரசி கடிகாரத்தை வாங்குவாள், உன் எண்ணம் ஈடேறும் என்றான். இதை கேட்டு எழிலனும் மகிழ்ந்தான். சில நாட்களுக்குள் கடிகாரம் தயாரானது. வழக்கம் போல் அரசனும் இளவரசியும் வருவதை கடிகாரத்தினுள் இருந்த இடைவெளி வழியாக பார்த்தான் எழிலன். உடனே இனிய ஓசை எழுப்பினான். இசையால் ஈர்க்கப்பட்ட இளவரசி அவர்கள் நினைத்தபடி அந்த கடிகாரத்தை வாங்கினாள். நான்கு வீரர்கள் அந்த கடிகாரத்தை தூக்கிச் சென்று இளவரசியின் அறையில் வைத்தனர். உள்ளிருந்த எழிலனும் நேரத்துக்கு தக்கபடி இசை எழுப்பி கொண்டிருந்தான். அதை கேட்டுக்கொண்டே இளவரசி தூங்கிவிட்டாள். நள்ளிரவு நேரம் கடிகாரத்தை திறந்து வெளியே வந்தான் எழிலன். இளவரசி அறியாமல் அவள் கையில் இருந்த மோதிரத்தை கலற்றினான். மீண்டும் பழையபடி கடிகாரத்துக்குள் பதுங்கிக் கொண்டான். மறுநாள் காலையில் விழித்த இளவரசி கடிகாரம் இசை எழுப்பாதது கண்டு வருந்தினாள். அரசனிடம் சென்ற அவள், கடிகாரத்தை சரி செய்ய வேண்டும் அப்பா, அதை செய்தவனை வரவழையுங்கள் என்றாள். எழிலனின் நண்பன் அங்கே வரவழைக்கப்பட்டான். கடிகாரத்தை சோதித்த அவன், இதை என் வீட்டிற்கு தூக்கி வரச் செய்யுங்கள் அரசே, நான் சரி செய்து இன்று மாலையே அரண்மனைக்கு அனுப்பிவிடுகிறேன் என்றான். கடிகாரம் அவன் வீடு வந்து சேர்ந்தது. அதற்குள் இருந்த எழிலன் வெளியே வந்தான். பின்னர் இயந்திரங்களினாலேயே அதே போல இசை எழுப்பும்படி செய்தான் அவன் நண்பன். மாலையில் அங்கு வந்த வீரர்கள் கடிகாரத்தை அரண்மனைக்கு எடுத்துச் சென்றனர். மறுநாள் அரசனை சந்தித்த எழிலன் இளவரசியின் மோதிரத்தை தந்தான் அரசனிடம். எப்படி இவன் கையில் மோதிரம் கிடைத்திருக்கும் என்று அறியாமல் திகைத்தார் அரசர். நடந்ததை அப்படியே சொன்னான் எழிலன். அவனின் அறிவு கூர்மையை மெச்சிய அரசன் அவனுக்கும் இளவரசிக்கும் சீரும் சிறப்புமாக திருமணம் செய்து வைத்தான். சிறுகதை முற்றும். இந்த கதை தினமலர் இதழில் ஜூலை 2, 2010 வெளிவந்தது. கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர். நன்றி.